ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியல. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் ஏரியாவில் மலையில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம்ல. ஸோ இன்றைக்கி ஒரு ஏரிக்கு போய் குளிக்கலான்னு போகிறோம். பட் வந்து அங்கே ஏரிக்குள்ளே இன்ட்ராக முடியுமா என்னன்னு தெரியல. போய் பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காட்டுறோம். வினோத் போகிறான் பாருங்க, அங்கே எப்படியா ஓரளவு குறைஞ்சிருக்கு. அது இப்ப தண்ணி போயிட்டே இருக்குல்ல அங்கங்க, அதனால அப்படி இப்ப ரோடு தெரியுது. நேரம் ரோடே தெரியல. நேற்று நைட்டு மழை வந்து கொஞ்சம் கம்மி தான் மாமா. இன்னைக்கு அழைச்சிட்டு செய்ய போலாமா? ஐயோ, இங்க பாருங்க தண்ணி இங்கெல்லாம் வலிஞ்சு அப்படியே போகுது. எங்கிட்டு போறதுன்னே இடமே இல்லாம ஓடுதுடா பாவம் தண்ணி. இங்க பாருங்க அத்தளிக்கும் சென்னை வழிதான் மாமா. இங்க வந்து ஏரியா ஸ்பீடா வருவான். கை விட்டு வந்து ஓட்டுறாராமா? கை விட்டு கை விட்டு ஓட்டுறா ஓட்டுறா வெக்கப்படுறான் பாருங்க. வண்டி கழுவுறாரு, அப்படியே போற லாங் டிரைவர் பாருங்க எப்படி போறா வருவாமா அவன். வினோத்து வந்து என் கூட வந்துட்டே இருந்தானா, நாங்க என்ன பண்ணிட்டோம், ஒரு வழியில சந்துக்குள்ள வளைஞ்சிட்டோமா. அவன் நேரம் தள்ளுன்னு போயிட்டான். மறுபடியும் வருவான் பாருங்களே, பாருங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னா பனைமரம். ஐயோ துண்டுக்கில போட்டுனா பனைமரம். இங்க பாத்தீங்க அப்படின்னா மலை, அப்படியே தண்ணி அப்படியே வலிஞ்சு வருது. சூப்பரா இருக்கு பாருங்க. அவட்ட கேளுடா, வழுக்குமான் கேளு போயிட்டு வந்து. சறுக்குமா வலுக்குமா? அங்க வர்ற விடத்து இதெல்லாம் இருக்கு மாமா. இங்க வந்து பாரு கொக்கு, அரளிப்பூவா அள்ளிப்பூவா, அது இந்த இதுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் இருக்கு. ஏய் இல்லடா தாமரைப்பூ இல்லடா அள்ளிப்பூடா அது. என்னோட கனவு தொட்டாசனுங்களா? ஆமா, நான் எல்லாம் சொல்லி கேள்விப்படுறேன், தொட்டே பார்த்ததுல தான்.
தொட்டாசினிங்க. நீ பல வாட்டி சொல்லிக்க தெரியுமா என்கிட்ட தொட்டாசினிங்க தொட்டா இதாயிருந்து என்ன தண்ணி தாத்தா குள்ள கொல் தண்ணியா மழை தண்ணியில இருந்தா? இது என்ன ஊரு? குமுளி. அந்த மேட்டுப்பாளையம். இது என்ன ஊரு? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையமா? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் கூடாஞ்சேரி. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு மலை. இன்னும் கேட்டின தூரம் வரைக்கும் மலை தான். ஆனால் கீழெல்லாம் பார்த்தா சிமெண்ட் தர தான் இருக்கு, மேலெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கு. இந்த பாறையை வெட்டி எடுத்துருக்காங்க மாமா அந்த மலையை. பாறையில பாருங்க, இங்கே பாருங்க சூப்பராக இருக்கும். வா, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர்கள் கொட்டிய அழகு. வினோத் தொண்டை பாலை வினோத் மலையை பார்த்து பாண்ண வினோத் பாருங்களே. என்ன மாமா அது ஒண்ணு 80 ரூபா அதிகமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு மரம் சொல்ல போனா மரமா? ஆமா, இதுல என்ன ஒரு மரம் வரும் தா. என்ன இது உள்ள தர்மாக்கோல் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நாங்க வந்து ஹைவேஸ்ல வந்து தேங்காய் பூலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அண்ட் வந்து வரவையில லைட்டா மழை துருச்சா, அதனால வந்து கருப்பட்டி காஃபி ஓரமா அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டேன். மாமா உள்ளே வந்து கருப்பட்டி டீ குடித்தாங்க. வினோத் வந்து கருப்பட்டி காஃபியா டீயான்னு சரி ஞாபகம் இல்லை எனக்கு. சரின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டால் நான் தான் டீ காஃபி குடிக்க மாட்டேன்ல, அதாவது எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பட்டி காஃபியில் எப்போவுமே அல்வா கடை தான் எனக்கு ஃபேமஸ், அல்வா தானே எங்கள் ஃபேமஸ்ஸு. ஸோ நல்லா சூடாக வந்து நெய்யில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்யில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி ப்ளஸ் வந்து பிஸ்கட்டு அதெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. ஜஷி குட்டி வந்து பிஸ்கட் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டா, அவள் வந்து அல்வா தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டா. அதுவும் அந்த அல்வா நான் வாங்கினேன், எனக்காக வாங்கினேங்க. அவள் வந்து என் அல்வாவை பத்திரமாக எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுருந்தா. அண்ட் ஃபேமிலியோட ஜாலியாக அப்படியே லாங் டிரைவ் பைக்கில் போயிட்டு இந்த மாதிரி வந்து எங்கேயாவது வண்டியை நிப்பாட்டி சாப்பிடும்போது அதில் இருக்க ஃபீலே வேறு ஃபீல், ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். அண்ட் எப்போதும் போல் வினோத்தை கலாய்ச்சிட்டே இருந்தோம். பிஸ்கட் மூணு பிஸ்கட் ஒன்றுக்கு மூணு நாலு பிஸ்கட் நீ சாப்பிட்டு மூணு பிஸ்கட்டு சாரி மூணு மூணா ஆமாம் மூணு பிஸ்கட்டு ரெண்டு பிஸ்கட்டு ஒரு மூணு பிஸ்கட் நீ கேட்ட, ஆனால் ரெண்டு வாங்கி கொடுத்துருக்கேன். நீ ரெண்டு பிஸ்கட்டு ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டேன். வச்சுட்டு பாருங்க மேம் உங்களுக்கு நான் பாருங்கள் இப்பிள்ளைக்கில கூட்டிட்டு வந்து கீழே கொட்டினா நீ அடி வாங்க போறேன்ட்ட. அண்ட் கருப்பட்டி காஃபியில் வந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்திக்காரங்க வந்து பிளாங்கெட்லாம் போட்டு வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் வாங்க நினச்சிட்டேன், ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா போய் பார்ப்போம் நல்லா இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ரேட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 7-6 அடி வந்து 1200 சம்திங் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக வந்து 1000 ரூபீஸ் தருவேன் அப்படின்னாங்க. நான் வந்து ஸோ 900 கிட்டே கேட்டேன். என் கூட ஒரு ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார், அவர் வந்து இது 500 தாம்மா ஒருத்தர் அதுக்கு மேலே ஒருத்தர் கொடுக்காதம்மா அப்படின்னாரு. அவங்க 500 தரவே மாட்டேன் அப்படின்ட்டாரு. 1200 800 பார்கின் பண்ணி வாங்கியிருந்தேன்.
கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா 800 பார்கெட் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு 2 டேஸ் கழித்து பல்லவன் சந்தைக்கு போயிட்டு வந்து பார்க்குறேன், அவங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 400 சம்திங் சொல்லியிருந்தாங்க. அட கடவுளே, 400 ரூபாய்க்கிட்ட நம்ம ஏமாந்துட்டோமே அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வச்சு அட்வைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா டக்குன்னு வாங்கிடாதீங்க. சீசனில் நிறையா அனுபவப்பட்டுட்டேன். ஒரு பொருள் ஒரு இடத்துல பார்த்துட்டு அதை ரேட்டு எவ்வளோன்னு கேட்டுட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துல போய் அதை விசாரிச்சு பாருங்கள். ஓரளவுக்கு ரேட் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கே பார்த்து வாங்குங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நாள் வந்து பொருளும் நீடிக்கிற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அப்பாடா ஓரளவுக்கு கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பெட் கவர் வந்து மாற்றியாச்சு. வந்தோடனே மேலே வந்து போட்டு பார்த்தோம். சைஸ் வந்து பார்த்தலங்க, இந்த பாருங்க பெட்டு ரொம்ப பெருசாக 7x7 அடி வாங்கினோம். பட் அப்படி இருந்தும் போய் சைஸ் பார்த்தவே இல்லை. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம், சிக்கன் ரோலு ப்ளஸ் வந்து மிக்சர் எல்லாம். ஆமாம் சாப்பிட்டு சார் பாருங்க, ஜஸ்டி குட்டி பாருங்களே வந்து குதிச்சா ஏதோ பண்ணுறா. நான் எப்படி படுத்துறேன் மாமா மாமா பாரு மாமா நோவா ஏய் வச்சு ஒழுங்கா போரு பட்டுமா. சரி மாமா இந்த பச்சடி யாருக்கு வாங்கினது, புவி குட்டிக்கா ஜஷி குட்டிக்கா? புவி குட்டி சொல்லு, புவி குட்டி சொல்லு. அண்ணன் என்ன அந்திங்க அண்ணன்